சிவாங்குத்தி பர்யந்தாய் திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஷயான பத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அஹம் பிரபத்தி. தாபத்ரயீமயதவானலதஹ்யமானம் முஹ்யந்தமந்தம் அவயந்தமனந்தனைவ தாதும் ப்ரயாதும் உபயாதும் அனீஹமீஹ வந்தே தங்கமிந்தரந்தரமம் மனந்தகாரதிருஹா பந்தானம் பரிபந்தினிஜதிருஷாருந்தானமிந்தானய தத்தம் யேன தயாதுதாம்புநிதினா பீத்வா விசுத்தம் பயஹம் காலேன கலிஷை கிருஷ்ணஜரதஹ காங்க்ஷாதிகம் வருஷதி பிரசஸ்தநாதிகமுஜ்வலவக்ஷசம் பிரசன்னதஸ்மிதசண்முகபங்கஜம் மதீயஹ்ருத்கமலாசனசம்ஸ்திதம் பஜாமி வெங்கடநாதவிபச்சிதம். நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போஹுத்யகிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமுத்யாஹாபயந்தி சோச்சிஷ்டாஜாம் ஸ்ருதி நிகழிதம் யாபலாத்கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நமஹிதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. அழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் அழியுள்வுக்கு முகந்து கொடார்த்தேரி ஒளி முதல்வனுருவம் போல் மெய்கருத்து பழியந்தோளுடை பற்பனாபன் கையில் அழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாங்கமுரைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மாறுகழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். இது நான்காவது பாசுரம். இதில் இதுக்கு முன்ன சொல்லச்சு பரவியூகம் விபவம் அவதார திசை ஓங்கி உலகந்தேன்னு சொல்லியாச்சு. இப்போ அந்தரியாமி திசையில் இருந்துருக்கிற எம்பெருமான இந்த இடத்துல தோற்றம் பண்ணுறார். ஒன்று அடுத்தது 500,000 கோபியர்கள் எல்லாருமா சேர்ந்து கிருஷ்ணன் விஷயமான ஒரு நல்ல காரியத்தை பண்ணுறார். அந்த திருப்பா பாவை நோன்புன்றத நோக்கிறார்கள். இது கிருஷ்ணன் விஷயமாக நடக்கிறதுன்றது எல்லா தேவதைகளுக்கும் தெரியும். இந்த தேவதைகள் தெரிஞ்சபடினால இவாள்லாம் கிருஷ்ணன் விஷயமான நோன்பு நோத்த உடனே எல்லா சமிருத்தியும் தானாக ஆனுஷங்கிகமான பலன் எல்லாம் வந்துடுறது. அந்த அதுதான் போன பாசுரத்தினால ஓங்கி உலகளந்த பாசுரத்தினால சொன்னார். தேவதைகள் எல்லாருமே எம்பெருமான் இட்ட வழக்காக இருக்கிறவர்கள். அவர்களும் இந்த சத்காரியத்தில் தாங்களும் ஈடுபடணும்னு ஆசைப்படுறாளாம். அதுக்காக பர்ஜன்ய தேவத்தை போய் இவாளிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறாராம். உங்கள் நல்ல காரியத்தில் நான் எதனா பண்ணலாமா, நான் எதனா பண்ணி நானும் ஒரு சத்தைய நிறம் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறானா. அந்த பிரார்த்திக்கச்சு அந்த பர்ஜன்ய தேவத்தையின் இடத்துல இந்த திருவாயர்பாடியில் ஆட்சியர்கள்லாம் என்ன நீ பண்ணணும்ன்றத கட்டளையிடுறதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. ராமாவதாரத்தில் சேது பந்தனம் பண்ணார். சேது பந்தனம் பண்ணச்சு இந்த குரங்கெல்லாம் அதுதான் முடிஞ்ச சக்தியினால அது எங்கேருந்தோ கொண்டு வந்து மலையெல்லாம் கொண்டு வந்து மரம் மலையெல்லாம் கொண்டு வந்து பண்ணிட்டு நலன் அந்த சேதுவை கட்டினா அப்படின்றது தெரியும். ஒரு அணில் இந்த சீதா பிராட்டியை கொண்டு வர்றதுக்காக அரக்கனுடைய இடத்துலேருந்து கொண்டு வருவதற்காக ராமன் பண்ணுற பிரயத்தனத்தில் லோகோஜீவனத்திற்காக ராமன் பண்ணுற பிரயத்தனத்தில் தன்னுடைய பங்கும் இருக்கணுன்றதுக்காக ஒரு அணில் ஒரு சில காரியம் சின்ன சின்ன குட்டி குட்டியாக தன்னால் முடிஞ்ச கல்ல கொண்டு வந்துருக்கு. இது போட்ட கல் ரொம்ப சேர்த்து கட்டி ஆக போகிறதில்லை. இருந்தால் கூட தனக்கு ஒரு வியக்தித்வம் வரணும், தான் நிறம் பெற வேணும் என்பதற்காக அந்த அணில் பண்ணித்ததுன்னு சொல்லி சொல்கிறேன். அந்த மாதிரி இவாள்லாம் கோபியர்கள் பண்ணுற ஒரு பெரிய உத்தமமான ஒரு கைங்கரியத்தில் தனக்கும் ஒரு பங்கு வேணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். நாமளே நினைக்கிறோம் யாரானா பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்கா, ஒரு இடத்துல பெரிய உற்சவம் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருந்தா, வேத பாடசாலை பண்ணிட்டு இருக்கா, இப்படி ஒரு தர்ம காரியம் பண்ணியிருந்தாக்கா
இதுல நம்மளுக்கும் ஒரு பங்கு இருக்கட்டும், நம்மளே மொத்தம் பண்ண முடியாட்டா கூட நாம பண்ணுவோம்னு சொல்லி நாம பண்ற முடியும், அந்த மாதிரி பண்றக்க. அப்போ பகவத் கைங்கரியம் பண்ணச்சு, பகவத் கைங்கரியம் தான் நீங்காத செல்வமாக இருந்துருக்கு. அந்த பகவத் கைங்கரியத்துல தன்னையும் சேர்த்துக்கணும்னு பர்ஜன்ய தெய்வத்தை இங்க பிரார்த்திக்கிறார். எம்பெருமான பொறுத்த மட்டும் அவர்லாம் வந்து பக்தர்களுக்கு வசியன், எம்பெருமானுக்கு வசியனாக பெரும்பெருமான் பக்தர்களுக்கு வசியனாக இருந்துட்டு இருக்கான். இது ரகசியத்திரைசாரத்துல சுவாமி சொல்ற, எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் அவர் சர்வ சுதந்திரனாக இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த சர்வ சுதந்திரனாக இருந்துட்டு இருக்கவனே கூட அவனிடத்துல சரணாகதி பண்ணவாள் எட்ட வழக்காக அவன் இருந்துட்டு இருக்கானா, அவனிடத்துல சரணாகதி பண்ணவாள் தவிர மீதி பேருக்கெல்லாம் அவர் இட்ட வழக்காக ஆறவறதில்லை என்பதாக சொல்றார். அந்த பகவான் சர் பக்தர்களுக்கு வசியனாக இருந்துட்டு இருக்க, அவர்களிடத்துல நம்பிக்கை எடுக்கவன், அவர்கள்லாம் என்ன கேட்கிறானோ கேட்கறத பண்றவனாக இருந்துட்டு இருக்கவான். அவளிடத்துல அடியார்கள் இடத்துல எம்பெருமானுக்கு எப்பேற்பட்ட நம்பிக்கை தெரியுமா, தன் அடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிறகுரைக்கு என் அடியார் அதிசெய்யார் செய்தாரே நன்றி செய்தார் என்பதாக இருக்க. இது தன் அடியார் திறத்தகத்து தாமரையால் சிதகுரை கேளும், மகாலட்சுமி தப்பே சொல்ல மாட்டா, அந்த மகாலட்சுமி கூட நீ உன்னடியார் என்னடியார்னு சொல்லி பாகவதன்னு சொல்லிட்டு இருக்கியே, இவன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றான்னு சொன்னா கூட அத்த அவர் பெருமாள் ஏத்துக்க மாட்டாரா, என் அடியார் அதிசெய்யார் நீ சொல்ற மாதிரி தப்பு காரியத்தை என்னை சேர்ந்தவாள்லாம் அது பண்ண மாட்டா அப்படின்னு தான் சொல்லுவேறா. அப்போ எல்லா இடத்துலையும் எம்பெருமான் பாகவதாளிடத்துல பரம பிரீத்தியோடு எழுந்துள்ளிருக்கார் என்பதை பறைசாற்றப்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட எம்பெருமான் அந்த பகவானை அடைந்தவர்களுக்கு அடைந்த பாகவதாள் விஷயத்துல தேவதைகள்லாம் தானே முன்னின்று அவளுக்கு உபகாரம் பண்றதுக்கோசரம் வரலாம். திரவந்தி தைத்யாஹ பிரணமந்தி தேவதாஹ நஷ்யந்தி ரக்ஷாந்தி அபயந்தி சாரயஹ யத்கீர்த்தனாதி சுத்புத ரூபகேன மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி. இது விஷ்ணு தர்மத்துல சொல்லக்கூடிய மாங்கல்ய ஸ்தவம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. தைத்யாஹ திரவந்தி ராட்சசர்கள்லாமோ அசுரர்கள் ராட்சசர்கள்லாம் ஓடி போயிடுறாளாம், பிரணமந்தி தேவதாக தேவதைகள்லாம் வந்து இவளை சேவிச்சு கேட்கிறாளாம். யார எத் கீர்த்தனாத்து சோத்புத ரூபக்கேன எந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்தினாலே அப்படிப்பட்ட எம்பெருமானாலே மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரின்னு என்னுடைய மாங்கல்யத்துக்கு விருத்தி ஏற்படணும் மாங்கல்ய ஸ்தவத்தை சொல்லி சொல்லியிருக்கார். அந்த மாதிரியான இவர் இந்த தேவதைகள் அதுல ஒத்தராக இருந்திருக்கிற பர்ஜன்ய தேவத்தை பிரார்த்தனை பண்றா, இவர்கள் எல்லாரிடத்திலையும் வணங்கி எனக்கு நான் என்ன பண்ணணும்னு கேக்குறதான். இது பாகவதால் விஷயத்துல யமன் கூட ஒதுங்கி போயிடுறானா, யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல பண்ணாலும் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவாள் விஷயத்துல இது சொல்றார். சோ புருஷம் அபிவீட்ச பாசஹஸ்தம் வததி யமக்கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னானு பிரபுரக மன்யன்றனாம் ந வைஷ்ணவானாம். விஷ்ணு புராணத்துல சொல்றார், சோ புருஷம் அபிவீட்சிய பாசஹஸ்தம் யமபட்டன் கையில பாசஹஸ்த கையில வச்சுட்டு யாருக்கு என்ன டைம் ஆகி போச்சோ அவள் எல்லாம் வந்து அவள் யமலோகத்துக்கு எடுத்து போனோம் ஆய்ச்சம் போனோன்றதுக்கோசரம் காத்து நின்றுட்டு இருக்கானா. அவனை கூப்பிட்டு சொல்றானா யமன், அந்த யமதர்மராஜா சொல்ற, வததி யமக்கில தசிய கர்ணமூலே அவருடைய அவளுடைய காதும் கீழே ஒரு விஷயத்த சொல்ற, பரிகர மதுசூதன பிரபன்னான்னு பிரபு அகம் அந்யன்றடாம் அந்யன்றடாம் அகம் பிரபு ந மதுசூதன வைஷ்ணவானாம், வைஷ்ணவர்களுக்கெல்லாம் நான் பிரபு இல்லை, வைஷ்ணவர் தவிர மீதி பேர் இருக்கா பாருங்கோ அவர்களுக்கு தான் யமதர்மராஜான்னு தர்மராஜான்னு பேருடைய பிரபுவாக நான் இருந்துட்டு இருக்கேன். ஆகையால யாரானா எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி எம்பெருமானிடத்துல சரணாங்கதி பண்ணவாளா இருந்தாக்கா அவளை விட்டுடு, அவள்டெல்லாம் இந்த லிஸ்ட் போட்டுட்டு வராதுங்கோ இந்த பாப்பம் பண்ணிருக்கேன் இந்த பாப்பம் பண்ணிருக்கேன்னு சொல்லி லிஸ்ட் போட்டு வராதுங்கோ, அவளை விட்டுட்டு மீதி பேருக்கு பண்ணுங்கோ, மீதி பேர் இடத்துல தான் நீங்க போங்கோ அப்படின்னு. இதையே ஆழ்வார் நான்முகன் திரு வந்து அதில சொல்றார், திரம்பேன் மின் கண்டீர் திருவடி தன் நாமம்
மறந்தும் புறந்துழா மாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய் போதுமின்கள் என்றான். நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு, நமனும் தன் கூதுவரை செவிக்கு. அவ காதுங்கீடு சொல்றாராம், வதத்தியமக்கில கர்ணமூலேன்றத்தை அப்படியே இந்த இடத்துல காதுங்கீழேன்னு சொல்லி சொல்றாராம். சாதுவராய் போதுமின்கள் அப்படின்னா அவளிடத்துல ரொம்ப பக்தியோட போயிடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த மாதிரியாக பர்ஜன்ய தேவத்தையும் என்ன பண்ற அப்படின்னு கேட்டேன், உங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும் சொல்லு, நான் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கேன், எனக்கு கட்டளை இட வேண்டும் என்று சொல்றார். பீஷாஸ்மாத்வாதபவதே பீஷோதேதி சூர்யஹ பீஷாஸ்மாதக்னிஸ்தேந்திரச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி. பீஷாஸ்மாத்வாதபவதே அஸ்மாத்து, இந்த பரபிரம்மனிடத்துல இருந்து பயத்தினாலே காத்து சலிக்கிறதாம் ஒரு இடத்துல நிக்காமல். பீஷோதேதி சூர்யா, சூரியன் உதயமாறுது அந்தந்த ஊர்ல அந்தந்த சமயத்துக்கு அது உதயமாறுது அஸ்தமனம் மாறுதுன்றது இருக்கு பாருங்கோ. இது எதனால, எம்பெருமான் இட்ட வழக்குனால எம்பெருமான இடத்துல பயந்துண்டு. இது ஒரு நாளைக்கு முள்ளதான் உதயமாகும்ட்டு ஒரு நாலு மணி காலம் கழிச்சு எல்லாம் உதயமாகாது. என்னைக்கு சொல்லியிருக்கோ, எந்த சமயம் சொல்லியிருக்கோ அந்த சமயத்துல தான் உதயம். பீஷாஸ்மாத் அக்னிஸ்தேந்திரஷ்ட, அக்னி நெருப்பு சொல்றது ஏன்னா எம்பெருமான் இடத்துல இட்ட கட்டளைனால. இந்திரன் பர்ஜன்யத்தை வருஷிக்கிறான் என்ன, எம்பெருமான் இட்ட கட்டளைனால. ஆகையால எல்லாமே எம்பெருமானுடைய கட்டளையினால நடக்கிறது. ஆகையால பர்ஜன்ய தேவத்தை வந்து அவர்கள் இட்ட வழக்கா, எம்பெருமான் மாத்திரமில்ல அந்த பாகவதர்கள் இட்ட வழக்காக இருந்துட்டு கொண்டு நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும்ன்றத சொல்லி சொல்றானாம். இவாளும் விதிக்கிறாளாம். ரகுவம்சத்துல ஒரு நிகழ்ச்சி, ரகுவம்சம் ரோஜி தியாகம் ரகு மகாராஜா இருந்தாரா ரகுவம்சத்துல. அந்த ரகு மகாராஜா ஒரு பெரிய யாகம் பண்றார். யாகம் பண்ணாக்கா அதுல சர்வஸ்வ தானம், எல்லாத்தையும் தானம் பண்ணிடணும். இவாளுடைய கஜானாவையே காலி பண்ணி மொத்தத்தையும் தானம் பண்ணிட்டாராம். அப்போ ஒருத்தர் வரையறாம், கௌசர்னு ஒருத்தர், அவர் வரதந்தூர்னு ஒரு மகர்ஷி இருக்க, அந்த வரதந்தூர் மகர்ஷியினுடைய சிஷ்யராம். அவரிடத்துல அத்தியனம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அத்தியனம் பண்ணி முடிச்ச பிற்பாடு அந்த வரதந்து பார்த்து கௌசர் கேட்டாராம், எனக்கு குருதட்சிணையா எதனா உமக்கு தரணும் தோன்றது, என்ன உமக்கு தரணும், என்ன வேணும் அப்படின்னா. ஒரு குருதட்சிணையும் வேணாம்ப்பா, நீ பாட்டுக்கு போய் சேரு அப்படின்னா. இல்ல இல்ல, உனக்கு குருதட்சிணை வேணும்னா எப்படி நீ குருதட்சிணை வாங்கி கொடுப்ப அப்படின்னு கேட்டாராம். நான் ரகு மகாராஜா கேட்டாக்கா கொடுப்பேன், ஆகையால நான் போய் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரிப்பா, என்ன கொடுக்குறானோ அதை வாங்கி வந்து கொடு அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம். அங்கேருந்து ரகு மகாராஜா இடத்துல போனேராம். யாகெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் வெறும் காலியா இருந்துட்டு இருக்கு. சஹிரன் ஹிரண்மயம் சமரன் மயம் வீத ஹிரண்மயத்வாது, அங்கேருந்து இந்த மகர்ஷி வந்திருக்க, கௌசர் வந்திருக்கேன்னு சொன்னாராம். சொன்ன உடனே ராஜா அர்க்கம் சமர்ப்பிக்கணும், பாத்தியம் சமர்ப்பிக்கணும், இதெல்லாம் பாத்திரம் கொண்டு வரணுமோ இல்லையோ, இந்த பாத்திரம்லாம் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு மண்ணால் ஆன பாத்திரத்தால் அர்க்கம் பாத்தியம் ஆச்சவனி எல்லாம் சமர்ப்பிக்கிறாராம். இத்தனை நாள் வரைக்கும் ராஜா வந்து தங்கத்தை வெட்டில்லாலும் பார்க்கபாத்திய ஆட்டவனை எல்லாம் சமர்ப்பிச்சிருந்தான் கொடுத்துருந்தான். ஆனால் இப்போ எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டதுனால யாகம் முடிஞ்சு எல்லாம் அந்த கஜானாவே காலியாக போயிட்டு அப்படின்னால மண் பாத்திரத்தால் பண்ணிட்டு இருக்காரான். இப்போ என்ன சமாச்சாரம், என்னத்துக்காக வந்திருக்க நீ அப்படின்னா, உன்னிட்ட போய் என்னத்த சொல்கிறது, நீயே ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருக்கே, என்ன பண்ண பரவாயில்ல, நீ சொல்லும் என்ன வேணும், நான் குருதட்சிணை கொடுக்கணுன்றதுக்கு வாங்குறதுக்காக வந்திருக்கேன் நான், நீ ஒன்றுட ஒன்றுமே இல்லையே, கஜானா காலியாக இருக்க, நான் என்ன பண்ண, அவ்வளவுதானே, நான் போய் இப்போ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாதான். இவ வில்லும் அம்பும் எடுத்துட்டு குபேரனை நோக்கி கிளம்பி போறானா. அந்த ரகு மகாராஜா போக செய்யே, நீ என்னத்துக்கு சண்டை கிண்ட போனோம், உனக்கு என்ன ஒண்ணுமோ அதை நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன்ட்டு கஜானாவை ரொப்பிட்டாரான் குபேரன். இந்த மாதிரி ஒரு ரகுவம்சத்துல சொல்ற ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி பர்ஜன்ய தேவத்தை இருக்கு பாருங்கோ, நீங்க நோன்பு நோத்து கஷ்டப்பட்டு கடைசியில மழை பெய்யறதுன்றது வேணாம், இப்பவே சொல்லுங்கோ அது நான் என்ன பண்ணமோ பண்றேன் அப்படின்னு. ஆஹா சரி பண்ணு அப்படின்னாலும் வெறுமை எதனா ராத்திரியோட ராத்திரியா மழை பெஞ்சிட்டு போகாத, நான் சொல்ற மாதிரி நீ மழை பெய்யணும். அந்த மாதிரி என்ன முகந்து கொடு, ஆர்த்து ஏறி கொடு, மெய் கருத்து கொடு, அழி போல் மின்னி கொடு, அதிர்ந்து கொடு, சரமழை போல் வருஷிக்கணும், இந்த மாதிரிலாம் நீ பண்ணணும்னுட்டு அந்த பர்ஜன்ய தேவத்தின் இடத்துல கட்டளை இடுறதாக அமைந்திருக்கிற பாசுரம் இந்த பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல்,
ஆழிமழை கண்ணா என்பதாக சொல்லுகின்ற அந்த பர்ஜன்ய தேவத்தையும் பார்த்து ஒரு சம்போதனம். இந்த இடத்துல ஒரு பெரிய விசாரம் பண்ற சாட்சாத்தாக்கள்லாம், இவா பர்ஜன்ய தேவத்தைய போய் இவெல்லாம் வந்து பரமிகாந்திகள், கண்ணனை தவிர வேற யாரும் நினைக்காதவர்கள், கண்ணனை தவிர வேற யாரும் நினைக்காதவர்கள் போய் பர்ஜன்ய தேவத்தைய போய் பிரார்த்தனை பண்ணுவாளா, நீ மழை பெய்யணும்னு பிரார்த்தனை பண்ணுவாளா அப்படின்னு கேட்டா, இவா பிரார்த்தனை பண்ணல அவனே வந்து கேட்கறான் அகேல பண்றான் அப்படின்னு ஒரு வார்த்தை. இன்னொரு விஷயம், பர்ஜன்ய தேவத்தைய பிரார்த்தனை பண்ணல, பர்ஜன்ய தேவத்தைக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிற எம்பெருமானதான் பிரார்த்தனை பண்றாளே தவிர பர்ஜன்ய தேவத்தையே பிரார்த்தனை பண்ணல அப்படின்றது ஒரு ஒன்று. இப்படி இவர்களிடத்துல துளி கூட அந்த பாரமிகாந்திக்கும் குறையாதபடி இவர்கள் சொல்றா, இவர்கள் கட்டளையிடுறா பர்ஜன்ய தேவத்தைய, ஆழிமழை கண்ணா அப்படின்னு நீ கம்பீரமான சுபாவத்தோடு கூட மழை கடவுளாக இருந்திருக்கவனே என்பதாக சொல்லுகின்ற, பெருமாள் மாதிரி நீயும், பெருமாள் என்ன பண்ற, சிருஷ்டிய பிரம்மாவனிடத்துல போட்டு சம்ஹாரத்தை சிவந்தன்ல போட்டு ரக்ஷணத்தை மாத்திரம் தான் எடுத்துட்டு இருக்க, அந்த மாதிரி மீதி தேவதைகள் அக்னின்னா சுடும், யமன்னாக்க உயிர் எடுத்துன்னு போயிடுவான் இப்படின்னு மீதி தேவதைகள்ட வேற காரியத்தை நியமிச்சுட்டு ஒன்னிடத்துல பர்ஜன்ய தேவத்தின் இடத்துல மழையை பெய்யும்படியாக சொல்லிட்டு இருக்க, உன்னை எப்ப மழை பெய்யும் மழை பெய்யும்னு சொல்லிட்டு உன்னுடைய வருகையை எல்லோரும் ஆவலாக எதிர்பார்க்கும்படியான ஒரு காரியத்தை உன்னிடத்துல பெருமாள் இட்டிருக்க, இதே மாதிரி யமனிடத்துலயும் தான் ஒரு காரியம் இட்டிருக்க, யமனிடத்துல இட்டிருக்கிற காரியத்தை கொண்டு யமன் எப்ப வரப்போறான் எப்ப வரப்போறான், இதோ பெருமாள் நியமிச்சிரு காரியம் தான்ட்டு எல்லாரும் யமனை எதிர்பார்ப்பாளா, ஒருத்தர் கூட யமன் வந்துட போறானேன்னு தான் நினைப்பானே தவிர யமன் எப்ப வரப்போறான்னு யமனை எதிர்பார்க்க மாட்டா. ஆனா ஒன்ன நீ வரணும் வரணும்னு எதிர்பார்க்கறதா இருந்திருக்கிறது பாருங்கோ, அந்த பெருமாள் எப்படி காப்பதற்கு ஒரு அதிதெய்வத்தையாக பாலன விதியை தான் நடத்துற மாதிரியாக ஒன்னிடத்துல ஒரு பெரிய விசேஷமான எல்லாரும் விரும்புகின்ற ஒரு நிலையை கொடுத்திருக்க, அந்த விஷயத்துல நீ பெரிய பாக்கியம் பண்ணிருக்க, ஆகையால நான் சொல்ற உன்னை பார்த்து ஆழிமழை கண்ணா என்பதாக அவளை சம்போதனம் பண்றா, உனக்கு நீ பாக்கியம் பண்ணிருக்கண்ணா. ஆழிமழை அப்படின்னு சொன்னோம்னா இது மண்டல வருஷமாக இருந்துருக்கு, அந்த சொல்ட்டி சொல்ட்டி வருகிறது இருக்கு பாருங்கோ அது வருஷம். ஆழிமழை கண்ணாம் அப்படின்னா அந்த மழைன்னு பார்த்து உன்னை பார்த்து நான் ஒன்னு கேட்கறேன்ப்பா, இந்த மழைன்றது இருக்கு பாருங்கோ, இது சுகிருதம் பண்ணவாள் இருக்கிற இடத்துல தான் மழை பெய்யும், புண்ணியம் பண்ணவாள் இருக்கிற இடத்துல தான் மழை பெய்யும், மழை பெய்யலன்னா இந்த ஊர்ல எப்படி மழை பெய்யும், ஒருத்தர் கூட எல்லாரும் பாவம் பண்ணவாள இருந்து இவாடெல்லாம் சொல்றாம் அந்த மழை கட்டத்துல போய் பஞ்சத்து சொல்றாம் நீங்க பெரும் எங்க சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். பெருமாளுடைய லிஸ்டுக்கும் இவா பிராட்டியினுடைய லிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு, பெருமாள் வந்து கர்மானுகுணமான புறத்தை கொடுக்கிறவர் வந்து, ஆனா நாங்க என்ன பண்றோம் பிராட்டி என்ன பண்றோம் அப்படின்னா, பாவானாம்பா சுபானாம்பாஹாணா சுபாங்கமா காரியம் கருணமாரியும் நாபராத்திய தீ அப்படின்னா, தப்பாரியம் பரவாயில்லா இருக்கட்டும் நல்லவாளா இருக்கட்டும் எல்லாம் எப்படி வேணா இருந்துட்டு இருக்கட்டும், யார் என்ன தப்பு பண்ணாது போயிட்டா அதையால எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிராட்டி சொல்ற வார்த்தை. இது எந்த இடத்துல சொல்ற வார்த்தை தெரியுமா, இது யுத்த காண்டத்துல ராமாயணத்துல, அதாவது ராவண வதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு ராவண வதம் முடிஞ்ச பிற்பாடு பெருமாள் ராமர் ஹனுமாரை கூட்டு நீ போய் சீதையின் இடத்துல நடந்த வர்த்தாந்தத்தை சொல்லு, ராவண வதெல்லாம் ஆயிடுத்து இலங்கை பாழாளாக படைபுரதான்னு சொல்லி அன்னைக்கு அதான் கரையித்து சங்குலம் கிருத்தா நீ உன்னோட நீ உன் முதுகில் அழைச்சிண்டுவான்னு சொல்லிச்சே, உன் முதுகில் நான் ஏறிண்டு வரமாட்டேன், ராமர் வந்து இலங்கையே பிடிபுடியாக ஆக்கி ராவண வதம் பண்ண பிற்பாடு தான் நான் வருவேன்னு சொல்லி சொன்னாலும் இல்லையோ, ராவண வதம் ஆயிடுத்துன்னு நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரின்ட்டு ஹனுமார் போய் சொல்றவர். சொன்ன உடனே சீதா பிராட்டி பிரகரஷன் ஆவருத்தாசா ஒரு நிமிஷம் வாய்மூண்டு இருந்தாலும் என்ன அந்த ஒரு சந்தோஷத்தினால என்ன பதில் பேசுறதுன்னே தெரியாது இருந்தாலும், சரி அடுத்ததுனால அடுத்த நிமிஷம் இவர் கேட்கிறாராம், ஹனுமார் ஒரே ஒரு காரியம் பண்ணணும் தானு, எனக்கு இதுக்கு ஒரு பர்மிஷன் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அங்கே இருக்கிற ராட்சசிகள் மொத்த பேரும் ராவணவதம் எடுத்துருந்த உடனே தலையை தொங்க போட்டு பயந்துட்டு என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு இருக்காளாம். ஆனா
அந்த ராட்சசிகள் மொத்த பேரும் சீதையின் இடத்துல பட்ட அபச்சாரத்தை பிரத்யக்ஷத்துல நேராக பார்த்தவர் ஹனுமார் ஒருத்தர் தான். வேற யாரும் ராமர் பார்க்கல, லட்சுமணர் பார்க்கல, சுக்ரீவன் பார்க்கல, அங்கதன் பார்க்கல, யாரும் பார்த்தவா இல்லை. அந்த சீதையின் இடத்துல அபச்சாரப்பட்டதுனால சீதையின் இடத்துல ஒரு பர்மிஷன் கேட்டு இவா எத்தனை பேருக்கு நான் எட்டு உதைக்கணும், அடிக்கணும், கிள்ளணும், பலால் பலால்னு தாரையில தாடையில அறையணும், இதெல்லாம் பண்ணணும், இதுக்கு எனக்கு கும்பம் குத்து கொடுக்கணும், இதுக்கெல்லாம் எனக்கு நீ பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறான். கட்டாயம் உனக்கு அந்த பர்மிஷன் கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டாரான் சீதா பிராட்டி. ஏன்னா பாப்பா நாம்பா சுபா நாம்பா வதாரகா நாம் பிளவங்கவா காரியம் கருணமாரியான நகச்சின் அபராத்தி, நீ ஒரு கிருப பண்ணணும், யார் லோகத்துல தப்பு பண்ணாதவா இருந்துருக்கா, ஆகையால இவாளுக்கும் அனுகிரகம் பண்ணிதான் ஆனும், இவாளை எந்த விதத்திலையும் துன்புறுத்த கூடாதுன்னு பிராட்டி சொல்றான். அந்த மாதிரி பிராட்டி கோஷ்டியில நீ சேர்ந்துக்கோ, பெருமாள் கோஷ்டியில சேராத அப்படின்னு பர்ஜன்ய தேவத்தையை பார்த்து சொல்ற. எங்க கோஷ்டியில நீ சேர்ந்துக்கோ, புண்ணியம் பண்ணவா பாப்பம் பண்ணவான்னு வித்தியாசம் பார்க்காத, எல்லாருக்குமா சேர்ந்து மழை பெய்யும். ஆகையால சொல்ற நானு கேளு. ஆழிமழை கண்ணா மழை கண்ணா பேர் தெரியாதான் இவாளுக்கு. ஆகையால எந்த காரியம் பண்றாலும் அந்த காரியம் பண்றவாளை விட்டு அத கண்ணா கண்ணான்னு ஒண்ணு கூட சேர்த்துக்கிறதான். ஆகையால மழை கண்ணான்னு சொல்லி கூட சேர்த்து சொல்றாளாம். ஆகையால் இது ஒண்ணு, எல்லாமே இவாளுக்கு கண்ணனாவே நினைச்சிட்டு இருக்காளாம். இவா கண்ணனாவே நினைச்சிட்டு இருக்கிறதுனால மழையும் கண்ணன்னே சொல்லிட்டு மழை செய்யறவனையும் பார்த்து கண்ணான்னு சொல்றது. இப்போ ஆழி மழை கண்ணா தொழிலை இட்டு பேரை சொல்றது, மழைக்கு நிர்வாகத்தினான் என்பது கண்ணனே தான் மழை கடவுள் அப்படின்னு, மழை கடவுள் வேற யாரும் இல்லை அப்படின்ற இவா எண்ணத்தோடு இருந்துட்டு இருக்கா. நீ ஒண்ணு பண்ணணும், ஒன்று நீ கைகரவேல், நீ ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும் என்று கேட்டா, உன்னுடைய ஔதாரிக்கம் துளி கூட மாறாதபடி எல்லாருக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணணும் என்பதாக பிரார்த்தனை பண்றாளாம். இது சுவாமி தேசிகன் ஹம்சசந்தேசத்துல ஒரு விருத்தாந்தம் சொல்றார். சேர சோழ பாண்டியர்கள் மூன்று பேரும் இருந்தாலாம், இந்த சேர சோழ பாண்டியர் மூன்று பேரும் ஒரு சமயத்துல சொர்க்கலோகத்துக்கு இந்திரன் இருக்கிற இடத்துக்கு போனாலும், இந்திரன் இடத்துக்கு போனா இந்திரன் என்ன பண்ணிருக்கான், எப்பவும் ஒரு குறும்பு, எப்பவும் ஒரு இதுவான ஒரு காரியம் தான் பண்ணுவான். மூணு பேருக்கு ஆசனம் போடாம ரெண்டு பேருக்கு தான் ஆசனம் போட்டிருந்தானா, சேரனும் சோழனும் சேத நாட்டு அரசனும் சோழ நாட்டு அரசனும் அங்க போய் முன்ன போனா முன்ன போய் உட்காந்துட்டா. இப்ப இந்த பாண்டி நாட்டு அரசனுக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லையா, இந்திரனுக்கோசரம் போட்டிருந்த ஆசனத்துல போய் உட்காந்துட்டாங்க. போட்டு உட்காண்ட உடனே இந்திரனுக்கு கோபம் வந்துருத்தான். சரி, உங்கள்கிட்ட மழை இல்லாத நான் பண்ணிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மழை இல்லாத பண்ணிட்டவுடனே பாண்டிய நாட்டில் மழை பெய்யலையா, மழை பெய்யாதது பார்த்த உடனே அந்த பாண்டிய நாட்டு அரசு என்ன பண்ணிருக்கேன்னா, ஈஸ்வரன் வச்சு தபஸ் பண்ணணும், தபஸ் பண்ண பிற்பாடு தபஸ் பண்ண அதுக்கு பிரத்யக்ஷம் ஆச்சு, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறா. எனக்கு மழை வேணும்னு கேட்கலையா, எனக்கு பராக்கிரமம் வேணும், இந்திரனையும் ஜெயிக்க கூடியதான ஒரு பிரபாவம் வேணும் அப்படின்னு. இதுதான் சுவாமி தேசிகன் ஹம்சசந்தேசத்துல ஒரு ஸ்லோகத்துல அருளிச்சுகிறான். பிரபாவாத் காராவாச ஸ்மரண சகிதை மண்டிதான் பாண்டிய தேசான். இந்த பாண்டிய தேசத்தை பத்தி சொல்லச்சு, அந்த ஈஸ்வரனிடத்துல தபஸ் பண்ணி பெரிய அஸ்திரத்தெல்லாம் வாங்கிட்டாரான். அஸ்திரத்தை வாங்கிட்டு அந்த மேக வாகனம்னு பேரு அந்த மேக இந்திரன், அவனுக்கு இந்த பாண்டிய நாட்டு அரசன் என்ன பண்ணிட்டான், அந்த பர்ஜன்ய மழை கடவுளை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டான். ஜெயிச்சு அந்த மழை கடவுளை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சாகி போச்சுன்னாக்கா மொத்த பேரும் என்னாச்சு, இங்கேயும் மழை பெய்யல, சோழ நாட்டிலையும் மழையில மழை பெய்யல, சேர நாட்டிலையும் மழை பெய்யல, எங்கேயுமே மழை பெய்யாத போன உடனே பயந்துண்டு அப்பா என்னை விட்டுடு, எல்லா ஊர்லயும் உனக்கு இனிமே மழை பெய்யும்படியாக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் மழை பண்ண வச்சான். அப்படின்னா ஆண்டாள் எந்த ஊருக்கு சேர்ந்தவோ பாண்டிய நாட்டை சேர்ந்தவோ, இவ சொன்னா கேட்காது இருப்பானா பர்ஜன்ய தேவத்தை,
இவ நீ என்னென்ன சொல்றியோ சொல்லு, நான் சொல்ற பிரகாரம் நான் செய்யறேன் அப்படின்னா, ஒன்று நீ கைகர வேல், உன்னுடைய ஔதாரியத்தை துளி கூட குறைச்சிக்காத, நாங்க பண்ற தப்ப பத்தி நினைக்காத, எல்லாருக்கும் மழை பெய்யணும், நீ உனக்கு பரிபூர்ணமாக மழை பெய்ய வேண்டும் என்பதாக அதுக்கு கட்டளை இடறாளாம். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகர வேல், மழை பெய்யணும்னா எங்கேருந்து எப்படி மழை பெய்யும் அப்படின்னா, ஆழியுள் புக்கு முகந்து கொடு, ஆழியுள் புக்கு கொடு முகந்து கொடு, சமுத்திரத்துக்கு போ, சமுத்திரத்துக்கு போய் அந்த சமுத்திரத்தில் இருந்துட்டுருக்கிற ஜலம் மொத்தத்தையும் முகந்து கொடுக்கணும் அப்படின்னா, எங்கே இங்கே ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் பண்ணாத, நடு சமுத்திரத்துக்கு போய் கொண்டு வரணும், அப்போ தான் மொத்த ஜலமும் வரும். சகரன் கல்லில் குட்டையிலே என்பதாக சொல்றதுன்னா, தகராலாம் சேர்த்து இது பண்ண ஒரு குட்டம் அதுதானே சமுத்திரம்ன்றது, அதில் ஒன்றும் வேண்டாம், அதுவே என்னென்னா ஓரத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் நடு சமுத்திரத்தில் போய் சமுத்திரத்தில் இந்த ஜலம் மொத்தம் எடுத்துட்டா இனிமேல் மணல் தான் மீறும்படியாக இருந்துருக்கா மாதிரி முகந்து கொடு, மொத்த ஜலத்தையும் எடுத்து வந்து நீ கொடுக்கணும். அந்த ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து கொடு, சைலண்டாக வந்து மழை பெய்யக்கூடாது, மழை வருதுன்றத தெரிச்சுண்டு இடி இடிச்சு வரேன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தோட வந்து மழை பெய்யணும் அப்படின்றாராம். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, இராமடம் ஊட்டுவாரை போல் அல்லாமல் முகம் தோற்றாமல் ரட்சிக்கும் ஈஸ்வரனை போல் அல்லாமல் அப்படின்ன, இராமடம் ஊட்டுவாரை போல் அல்லாமல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ன, ஒரு அத்துல ஒரு பையன் இருக்கான்னா, அந்த பையன் அந்த அப்பா அம்மா ஏதோ சொல்ற வார்த்தையை கேட்கல, கேட்காத ஏதோ தப்பு காரியம் பண்ணியிருக்கான், தப்பு காரியம் பண்ண உடனே அப்பா அம்மா அவனை வெசிருக்கா, அந்த விச உடனே அது கோப்பம், போ போ நான் ஒன்றும் இங்கே சாப்பிடல, போ ராத்திரி நான் சாப்பிடல, நான் ஒரு விட்டு போகிறேன் இந்த ஆற்றுலேயே இல்லை போ அப்படின்ட்டு பட்டு போயிட்டானா, பட்டு போயிட்டா அந்த ஊரில் ஒரு மடம் இருந்திருக்கான், அந்த மடத்தில் போய் உட்காந்துட்டானா, அந்த மடத்தில் அந்த சத்திரத்தில் போய் உட்காந்துட்டான்னாக்கா ராத்திரி பட்னியாக இருக்கான், சத்திரத்தில் வந்து மத்தியான வேளை தான் சாதம் போடுவா, ராத்திரி வேளை சாதம் போட மாட்டாளாம். இப்போ இவ அம்மா இருக்கா பாருங்கோ, அம்மாவுக்கு இந்த பையன் பட்னியாக போயிடுறானேன்னு கஷ்டம். இப்போ இவ கொடுத்த சாதத்தை அவன் சாப்பிட மாட்டான், அங்கே போய் சாதம் கொண்டு கொடுத்தானா கோச்சிட்டு போனவன் போய் போப்ப நீ சாதம் மாத்திரம் கொடுத்தானா இதுவும் வாணாம் போ அப்படின்னு அவன் சொல்லிடுவான், சாப்பிட மாட்டான். அதுக்காக அந்த சத்திரத்துக்காரங்கிட்ட போய் எப்பாரு என் பையன் கோச்சிண்டு உங்கள் சத்திரத்துக்கு வந்துட்டான், உங்கள் சத்திரத்தில் உட்காந்துருக்கான், அவன் பட்னியாக இருக்கான் ராத்திரி, அந்த பட்னியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ஆற்றுலேருந்து சாதம் கொண்டு வந்து தரேன், இந்த சாதத்தை நீ நான் சாதம் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லாத, நீ சொல்லச்சே இன்னைக்கு மத்தியானம் பண்ண சாதத்தை மீந்து போச்சுப்பா, கொஞ்சம் சாதம் இருந்துருக்கு, இந்த சாதம் வேணா நீ சாப்பிட்றியா அப்படின்னு அவனை கேட்டையானாக்கா அவன் சாப்பிடுவான். என்னை பொறுத்த வரைக்கும் பையன் பட்னி இல்லாத போயிட்டுவான், நான் கொடுத்து சாட்டா என்ன நீ கொடுத்து சாட்டா என்ன இப்படி பண்ணிட்டா போகிறோம், பையனுக்கு பசி தீந்ததுன்னா போகிறோம் அகையில பண்ணு அப்படின்னா, அப்போ பையனை பொறுத்த வரைக்கும் யார் கொடுத்துருக்கான்னு தெரியாத அவன் சாப்பிட்றது இராமடம் ஊட்டுவாரை போல அப்படின்றது. அந்த மாதிரி பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னா ஈஸ்வரனை முகம் தோற்றாமல் ரட்சிக்கும் பெருமாளை போல, என்ன பெருமாள் நேரம் நமக்கு தெரியறான்னா ஆனால் ரட்சிச்சுருக்கோ இல்லையோ அந்த மாதிரிலாம் வேண்டாம். இது நீ வர்றது தெரிஞ்சு எல்லாரும் சந்தோஷம் பண்ணணும், இப்படி மழை வருது மழை வருதுன்றத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக ஆர்த்து ஆர்த்து, இது பெரிய ஒரு துணிக்கு ஏற்பட்டுருக்கு ஏற்படுத்தி பண்ணணும் அப்படின்னா, இது எப்படிப்பட்ட ஆர்த்துன்னு இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணுமே, அதுக்கும் ராமாயணம் தான். திருவடி திரும்பி வர்றது போலே என்பதாக திரும்பி வரச்சு எப்படி சந்தோஷமாக வரையறோ அதே மாதிரியாக, என்ன இந்த கரையில இருந்துருக்கிறவா எல்லாரும் அனுமார் போயிருக்கேன், எப்படி வரப்போ எப்படி வரக்கிறோம் கண்டுபிடிச்சு வரப்போ இல்லையா சொல்லிட்டு வரப்போ, ஏன்னா எத்தனையோ இடத்துல சீட்டை இல்லை இங்கதான் இருக்கான்னு சம்பாத்து சொன்னத வச்சுட்டு இவர் அண்ணா போயிருக்கேன், போனாலும் அவர் உயிரோடு இருக்கான்னு போறோம், உயிரோடு இல்லைன்னு சொல்லக்கூடாது என்ன சொல்லிட்டு வரப்போறோம் அப்படின்னு பயந்து இருக்கா இங்க இருக்கிறவாள்.
அப்போ அவர் வாழ்க்கையே ஒரு ஆர்ப்பாட்டமா அவரதை பார்த்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துருத்தான். அவர் சமாச்சாரத்தோட சொல்லின்றிருக்கார், வானரேந்திர சென கோஷம் பர்ஜன்யோபமம் நிஜம் நதசோ நாகம் வானராஸ்தே சமந்தபூகா சர்வே சுகிருத்தரசன காங்கிண வானரேந்திரசின கோஷம் பர்ஜன்ய நிலதோபமம். அந்த பர்ஜன்யன் மழை பெய்யறதுக்கு மழை பெய்யறதுக்கு முன்ன எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கர்ஜிச்சுண்டு வருமோ அந்த மாதிரியாக பெருமாள் சிறிய திருவடி ஒரு கர்ஜனையோட வந்துட்டு இருக்காருன்னா கட்டாயம் அப்படி ஒரு இடி இடிச்சதுன்னா கட்டாயம் மழை பெய்யன்றது சித்தம். அந்த மாதிரி இவர் வர்றாருனாக்கா பலசித்தி இருக்கு அப்படின்றது சொல்ற. நீ அந்த திருவடி எழுந்திரளினா மாதிரி ஆர்த்து வர வேண்டும், நீ வர வேண்டும் என்பதாக சொல்ற. முகந்து கொடு, ஆர்த்து கொடு, ஏறி கொடு, இப்படியே தடதடன்னு வெறும கொட்டிட்டு போயிடாத, மேகமா மேல ஏறணும். ஆண்டாள் சொன்ன மாதிரி சொல்லணும், விண்ணீல மேலாப்பு விரித்தாறு போல் மேகங்கள் தென்னீர் வாய் வெங்கடத்து என் திருமாலும் போந்தாய் மதயானை போல் எழுந்த மாமுகில் ஆள். இப்படி எல்லாம் நீ வரணும். நீ ஆர்த்து ஏறி ஒளி முதல்வன் போல் ஒரு ஒளி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, நீ அப்படியே மேகம் வெளுத்து இருக்க கூடாது, கண்ணம் கரையல்னு இருக்கணும். எப்ப கண்ணம் கரையல்னு இருக்கும், மொத்த மேகத்துல முழுச ஜலம் இருந்தாதான் கண்ணம் கரையல்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த கருமைக்கு ஒரு திருஷ்டாந்தம் எப்படி சொல்றது, எத்த போய் சொல்றதுன்னு பார்த்தா, ஒளி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. ஒளி முதல்வன் எம்பெருமான், எம்பெருமான் சிருஷ்டியுன்முகமாக இருக்கச்சே அவனுடைய திருமேனி எப்படி கருப்பா இருந்துருக்கோ அந்த மாதிரி நீ கருப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றார். சிருஷ்டியுன்முகமாக இருந்துருக்கிறதுன்னா சிருஷ்டி பண்றதுக்கு முன்ன மகாப்பிரளயம் வந்துடுத்து, மகாப்பிரளயம் வந்த பிறகு எல்லா சேத்தனன்கள் எல்லாமே எல்லா ஜீவராசிகளும் எம்பெருமானுடைய திருமேனியில ஒட்டிண்டு இருக்கா, சூக்ஷ்ம ஒரு சரீரத்தோட சூக்ஷ்ம சரீரத்தோட கூட அவளால புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமான சுகதுக்கத்தை அனுபவிக்கக்கூடியதான ஒரு சரீரம் இல்லை. இவ இருக்கிற நிலைய தயாதேவி பாக்குறா, அசித விசிஷ்டான் பிரளயே ஜந்தூனவலோக்கிய ஜாத நிர்வேதா. அசித விசிஷ்டான், அசித்துக்கும் சித்துக்கும் வேறுபாடு இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலை. அச்சேத்தனம்ன்றது இருக்கு பாருங்க, கல்லு மரம் மண்ணு இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் அச்சேத்தனம். சித்துன்றது இருக்க இது ஜீவன். அசித்துக்கும் சித்துக்கும் வேறுபாடு என்னன்னா சைத்தன்யம், உணரக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறது தான் இதுக்கு இருக்கு சேத்தனத்துக்கு. அச்சேத்தனத்துக்கு அது கிடையாது. கட்டையை போட்டு கொளுத்தினோம்னாக்கா அது எரிஞ்சு போட போறது. நம்ம கை சைத்தன்யத்தோட இருக்கிற நெருப்பு தொட்டமானா ஐயோ சுடுறதேன்னு சொல்லிட்டு கையை இழுத்துக்கு போறோம் நாம. இதுதான் வித்தியாசம். இந்த சேத்தனங்கள் மொத்தமே அச்சேதனங்கள் போல அச்சேதனங்களுக்கு சமமாக இருந்துருக்கான் அந்த மகாப்பிரளய காலத்துல. இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, எத்தனையோ நாள் இப்படி இருந்துருக்கான். இந்த ஜந்துக்கள்லாம் சுகதுக்கத்தை அனுபவிக்க முடியாத அச்சேதன கல்பமாக இருக்கிறத பார்த்துட்டு தயாதேவி எம்பெருமானிடத்துல பிரேரணை பண்றாளாம், கரண களேபர யோகம் விதரசி விரடசைலநாதம். அவளுடைய கர்மானுகுணமான சரீரத்தை பெருமாள் அந்த தயாதேவியினுடைய பிரேரணையினால சுகதுக்க அனுபவத்துக்காக கொடுக்கிறார் என்பதாக. அந்த சிருஷ்டிக்கு முன்ன இருக்கிற எம்பெருமானுடைய திருமேனி அழகு போல உனக்கு அழகு இருக்கணும் அப்படின்னா, சிருஷ்டிக்கு முன்ன இருந்தவர் யாருன்னா பெருமாள் ஒருத்தர் தான், ஏகோகவை நாராயண ஆசீத்து ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேதி தத் தேஜோ சிருஜத. பெருமாள் நினைச்சேராம், அவர் சங்கல்பத்தினாலேயே பகுபவன சங்கல்பம் பல பிரகாரமான சிருஷ்டி பண்றதுன்னு அவர் சங்கல்பிச்சாரா, அந்த எண்ணத்தினாலேயே தேஜஸ் முதிரைகள்லாம் சிருஷ்டி பண்ணார், ஜெகத் சிருஷ்டி சங்கல்பம் பண்ணி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணார்னார். இந்த பயிரில் கூட பார்த்தோம்னாக்கா நடவு நட்ட உடனே இருக்கிற ஒரு கருமைன்றது, அதாவது ஒரு பசுமைன்றது வேற. அந்த கதிர் வெளியில வரத்துக்கு முன்ன கதிரை உள்ள அடைக்கின்று இருக்கிற ஒரு சமயத்துல இருக்கிற தொண்டை கதிர்னு சொல்லுவா, இருக்கிற நிலையில அது பார்த்தோம்னா அது ஒரு கரும் பச்சையா இருந்துருக்கும்.
அந்த மாதிரி எம்பெருமான பொறுத்த வரைக்கும் ஒளி முதல்ல உருவம் போல், எம்பெருமானுடைய திருமேனி போல, எம்பெருமானுடைய திருமேனியிலையும் சிருஷ்டியுன்முகமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருமேனி போல நீயும் இருந்து உருவம் போல் மெய் கருத்து. உருவம் மட்டும்தான் உன்னால கருக்க முடியுமே தவிர, மழை முடிஞ்சவுடன் அது வெளுத்து போயிடும். ஆனா பெருமாள் மாதிரி அனுகிரகம் உன்னால பண்ண முடியாது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் பக்தர் சொல்ற. பெருமாளுடைய மாரி மாசத்துல இப்போ இது நடக்கிறது, பகல் பத்து ராப்பத்து ரெண்டும் நடக்கிறது. ஸ்ரீரங்கத்துல பகல் பத்தினுடைய கடைசி தினம் நம்பெருமாளுக்கு நாச்சியார் திருக்கோலம். நாச்சியார் திருக்கோலத்தை தாயார் மாதிரி பெருமாள் இருந்துருள்றார். அப்படியே கும்பலான கும்பல் அந்த நாச்சியார் திருக்கோலத்தை பெருமாளை சேவிக்கிறதுக்கு. மறுநாள் வைகுண்ட ஏகாதசி, பெரிய ஏகாதசி வேற. அதில் இந்த நாச்சியார் திருக்கோலத்தை பெருமாளை சேவிக்கிறார். பட்டர் போய் சேவிக்கிறாராம். பட்டர் போய் சேவிச்ச உடனே பக்கத்தில் இருக்கிறவா கேட்கிறாளாம், பெருமாள் எப்படி இருந்துருக்கார், நாச்சியார் திருக்கோலத்தில் எப்படி பெருமாள் சேவை சாய்க்கிறார்னா, ஆஹா ஆச்சரியமாக சேவை சாய்க்கிறார், ஆனால் அவர் கண்ணு மாத்திரம் காமிச்சு கொடுத்துட்றது, இவர் பெருமாள் இல்லை, இவர் தாயார் இல்லை, இவர் பெருமாள் தான்றதை கண்டிச்சு கொடுத்துட்றது அப்படின்னு சொல்கிறாராம். காஞ்சிபுரத்தில் நாச்சியார் உற்சவத்தில் அஞ்சாம் உற்சவத்துலேயும் நாச்சியார் திருக்கோலம் நடக்கும். அந்த நாச்சியார் திருக்கோலத்தில் போய் பெருமாளை சேவிச்சுமானாக்கா, நித்தியபடியில் தாயார் சாத்தின்னு இருக்கிற பாவடம், காதில் சாத்தின் இருக்கிற கர்ணபத்திரம், தோடோடு இருக்கிற நித்தியம் பெருமாள் கடுகன் சாத்தின் இருப்பார். அன்னைக்கு பார்த்தோம்னா தோடோடு இருக்கிற கர்ணபத்திரம், இப்படி தாயார் சாத்தின் இருக்கிற அத்தனை திருவாபரணங்களையும் பெருமாள் சாத்திப்பார் நாச்சியார் திருக்கோலத்தில். அந்த மாதிரி நான் தாயார் சாத்தின் இருக்கிற ஆபரணங்கள்லாம் சாத்தி, தாயார் மாதிரி புடவை சாத்தின் எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த கண்ணு மாத்திரம் காமிச்சுடுறதும், தாயாருடைய திருக்கண்களில் இருந்துருக்கிற வாத்சல்யம் இருக்கு பாருங்க, அந்த வாத்சல்யம் பெருமாளுடைய திருக்கண்ணில் தம்படலையா, ஆகையால் கண்ணு காமிச்சு கொடுத்துருத்துன்னு பக்தர் சொல்கிறான். அதே மாதிரியாக ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்துன்னா, நீ வேணா கருப்பாவனா கொஞ்ச நாள் இருக்கலாமே தவிர, மழை பெஞ்ச பிற்பாடு இது என்னாகும், வெளுத்து போயிடும் மேகம். ஆனால் பெருமாள் மாதிரியாக நீ அனுகிரகம் பண்ணுறதுக்கு சக்தி இல்லாதவன். திருஷ்டாந்தம் சொல்றதுக்கோசரம் நான் சொல்றேன். ஆகையால நீ இருக்கணும். பாழியம் தோளுடை பற்பநாபன் கையில் அழுகோல் மின்னி. அதோட மாத்திரமில்ல, ஒரு மின்னலோட இருக்கணும். எப்படி பாழியம் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழிபோல் மின்னி, எம்பெருமான் கையில வச்சிருக்கிற சுதர்சன அழ்வான் மாதிரியாக நீ மின்னணும் அப்படின்னார். அந்த எம்பெருமான் அழகிய தோல்னு அர்த்தம், பாழி அம் தோல், வலிமை பொருந்திய அழகிய தோல் என்பதாக எம்பெருமானுடைய தோளுக்கு. பாகுச்சாயாம் அவஷ்டப்தா எஸ்ய லோகோ மகாத்மனஹம் அபகிருஷ்யாசிரம பதாத்து மிருகரூபேண ராகவம் சூன்யே ஏனாபநீதாசி தஸ்ய திரட்சதி யத் ஃபலம் என்பதாக சொல்றார். ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல சொல்ற வார்த்தை. லோகம் முழுக்கவே அந்த எம்பெருமானுடைய தோல் இருக்கு பாருங்கோ, அந்த தோளுடைய அரவணைப்பில் தான் மொத்தமே அடங்கியிருக்கு. எம்பெருமான் தோல்னாலே ரட்சணம் பண்ணிட்டு இருக்கார், லோகம் மொத்தத்தையும் ரட்சணம் பண்ணுறார் என்பதை சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட எம்பெருமான் பாழியம் தோளுடை, தோல் கண்டார் தோளே கண்டார் தாள் கண்டார் தாளே கண்டார். ராமன் நடந்து போகிறாராம் மிதிலாபட்டினத்தில், பார்த்தா யாரெல்லாம் ராமனுடைய தோளை பார்த்த உடனே எல்லாம் அந்த தோளையே பார்த்துட்டு இருக்கலாம் போல்றான். திருவடியை பார்த்துவா திருவடியே பார்த்துட்டு இருக்கலாம். இந்த ராமனுடைய தோளுடைய அழகை பார்த்துதான் சீதையே மயங்கினவளாக இருந்துருக்கா. அப்போ அந்த தோளுடைய அழகு அழகிய தோல்றதுக்கு தேவப்பெருமாளை பத்தி சொல்ற. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஏண்டுவல் யோனிகள் தோறழல்வோம் காண்தகு தோழன்னல் தென்னத்தியூரர்களே கேள் பூண்டவன்பன் என்பன். காண்தகு தோள் அண்ணல் தோள் அழகு, காண்தகு தோள் அண்ணல் தென்னத்தியூரர் என்பதாக அந்த தோள்னால வர காம்பீரியம் இருக்கு பாருங்கோ, அந்த தேவப்பெருமானுக்கு இருக்கிற மாதிரி யாருக்குமே இல்லைன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அழகு தோள் அழகு உடையவராக இருந்துருக்க. சுந்தரபாகுஸ்தவத்தில் அவருடைய
சுந்தரபாகவனுடைய தோழ மங்களாசாசனம் போன்ற ஜாக்கிணங்க பரிகர்ம தர்மிணம் பாந்தி சுந்தர புஜஸ்ய பாரிஜாத விடபாயிதர்தய பிரார்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதார்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதா. நாம என்ன கேட்கிறோமோ கேட்கறத கொடுக்கறதுன்றது ஒரு சங்கல்பத்தோட இருந்துட்டு இருக்காராம் சுந்தரபாகு. அவருடைய தோல் எப்படி இருந்துட்டு இருக்குன்னா, அந்த நான்கள்லாம் இழுத்து இழுத்து அவருடைய தோல்லாம் காய் காய்ச்சி போட்டுதான் பலத்தோட இருந்துட்டு இருக்கான். அது மாத்திரம் இல்ல, பாரிஜாத விடபாய் தர்தயா அப்படின்னார். பாரிஜாத புஷ்பம் மாதிரி, பாரிஜாத மரத்தினுடைய கிளைகள் மாதிரியாக என்னவோனும் என்னவோனும் சதுர்பஜ புருஷார்த்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்குன்னு தேவப்பெருமாளுடைய தோழ சொல்ற. பாரிஜாத விடபானபிதோயா புஷ்ப சம்பதுதியாத் கரிநாதம் தம்பிடம் பயதி தாவக பாகுஷு ஆததாஹி கடகாங்கத லக்ஷ்மி. இது ரட்சகமும் அதுவே இருந்துருக்கு, ரட்சணம் பண்றதும் அந்த எம்பெருமானுடைய தோல் தான், போக்யமாக இருந்துருக்கிறதும் எம்பெருமானுடைய தோல் தான். அந்த தோல் எம்பெருமானுடைய நாபி கமலத்திலேருந்து பிரம்மா அவதாரம் பண்ணாராம். அந்த பிரம்மா அவதாரம் பண்ணச்சு அந்த பிரம்மாவை ரட்சணம் பண்றதுக்காக இருந்துருக்கிற ஏற்பட்டிருக்கிற தோல் இது. அப்பேற்பட்ட பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில், என்ன இந்த பத்மநாபன் சொல்லிருக்கிறதுனால பிரம்மா நாபி கமலத்தில் இருக்கிற பத்மம், அந்த பத்மத்திலே அவதாரம் பண்ணவராக இருந்திருக்கவர் பிரம்மா. அந்த பிரம்மாவை ரட்சணம் பண்ற மாதிரி அவரை அவர் கையில இருந்திருக்கிற எம்பெருமான் திருக்கையில இருந்திருக்கிற ஆழி போல் மின்னணம் அப்படின்னார். அந்த ஆழி சுதர்சன ஆழ்வான் மின்றேறாம். எதுக்காக மின்றேர் பிரகாசிக்கிறேர்னா, பெருமாளுக்கு பிரம்மா அவதாரம் பண்ண உடனே புத்திரஸ்தே ஜாதகான்னு ஒரு சந்தோஷம் வருதாம். இந்த சந்தோஷத்தை பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா, தான் வெளிப்படுத்த மாட்டா, தன்னை சேர்ந்தவர்கள் வெளிப்படுத்துவா. அப்பாவுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்ன உடனே சந்தோஷம்தான் இருக்கும், ஆனா அந்த சந்தோஷத்தை உடனே இவராளையே வெளிப்படுத்திருந்தாக்கா ஏதோ பெருமை சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். இந்த காலத்துல எல்லாரும் எல்லாம் பண்ணிட்டு போற, அந்த காலத்துல அப்படி கிடையாது. அப்போ மீதி அவளை சேர்ந்தவாளாக இருந்துருக்குவா, ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னாக்கா அந்த பிரத்தியாள்லாம் வந்து ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு, ராஜகுமாரன் பிறந்திருக்கான் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பறை சாத்துட்டு எல்லாத்தையும் தான தர்மம்லாம் பண்ணிட்டு இருப்பாளாம் பிரத்தியாள்லாம் சந்தோஷத்தோட. அந்த மாதிரி பெருமாளுக்கு பிரம்மா அவதரிச்சிருக்காருன்ற சந்தோஷத்தை வெளிப்படுத்துவராக இருந்திருக்கிறது சுதர்சன ஆழ்வாருடைய பிரகாசமா. அந்த பிரகாசத்தினால அப்படி மின்னணும், அழிபோல் மின்னி சுரஸ்வஹஸ்ராதி தீவிரம். இது எம்பெருமான் சக்கரத்தாழ்வார் மாதிரியாக ஒரு பிரகாசத்தை உடையவனாக நீயும் மின்னணும் என்பதாக. வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, பெருமாள் இன்னொரு கையில பாஞ்சஜன்யத்தை வச்சுருக்க, அந்த பாஞ்சஜன்யம் போல நின்று அதிர்ந்து சப்திக்கணும் என்பதாக. மகாபாரத யுத்தம் நடக்கிறது. அந்த மகாபாரத யுத்தம் நடக்க ஆரம்பிக்கச்சு கிருஷ்ணனும் அர்ஜுனும் இவ ரெண்டு பேரும் சேர்ந்து தங்க கையில இருந்துருக்கிற, கிருஷ்ணன் தன் கையில இருக்கிற பாஞ்சஜன்யத்தையும் அர்ஜுனன் தன் கையில இருந்துருக்கிற சங்கத்தையும் எடுத்துட்டு ஊதுறாளாம். இத ஊதின உடனே அவ எல்லார் இந்த சப்தம், இந்த சங்கத்தினுடைய சப்தம் கேட்ட மாத்திரத்தினாலேயே திருதராஷ்டிராளுடைய புத்திராளுடைய ஹிருதயம் மொத்தம் பொழந்து போயிட்டான். ஆய் போச்சு, இனிமே அவ்வளவுதான், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. சகோஷம் தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத்து நபஸ்த பிருத்திவியும் செய்ய துமலாபியானுதாதயன் என்பதாக சொன்னார். அது வந்து தார்த்தராஷ்டிராளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டு, இந்த இது சப்தம் இருக்கு பாருங்கோ, இந்த மேகத்வனி இருக்க, இது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக இருக்கணும். நின்று அதிர்ந்து தாழாதே சார்கமுழைத்த சரமழை போல், காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக பண்ணணும். சார்கு அதாவது பெருமாள் எப்படி கஜேந்திர ரட்சணத்துக்காக ஏந்து ஓடி வந்தேரோ அதே மாதிரி பண்ணணும். கஜேந்திர ரக்ஷா துரிதம் பவந்தம் கிராகை திவாகம் விஷய விகிஷ்டம். அந்த இடத்துல சொல்லச்சே சுவாமி,
அஷ்டபுஜத்துக்கு பெருமாளுக்கு எட்டு கை என்னத்துக்கு வந்தது அப்படின்னா, சரணாகத சந்திராச துவரா திகுணபாகுனா ஹரிணா வெங்கடேசியா ஸ்துதி ஸ்வீகரித்தாம் என்ன. சரணாகத்தால ரக்ஷணம் பண்ணணும்னு நினைச்சாரா, அந்த வேகத்துல நாலு கை எட்டு கையா அழுத்தம். ஆகையிலதான் அஷ்டபுஜ பெருமாளா எழுந்துருள் இருக்காரான் காஞ்சிபுரத்துல. அந்த கஜேந்திர அழுவான ரட்சணம் பண்றதுக்கோசரம் எழுந்துருள்னால அந்த வேகத்துக்குனால சொல்றார், தாழாதே சாங்கமுறைத்த சரமழை போல். இது சாங்கமுதைத்த சரமழை போல் என்பதாக பெருமாள் ராமன் சாங்கத்தை எடுத்துட்டு போனார். அதாவது கரதோஷ நவர்த்த காலம் மூணே முக்கால் நாள் ஒன்றரை மணி காலத்துல 14,000 பேரை அழிச்சிட்டார் ராமன். இப்ப பாருங்கோ, எப்போ வில்லை எடுத்து அதில் நான் போட்டினேர், எப்ப அம்பை எடுத்து எப்ப விட்டேன்றதே தெரியலையாம். அது பாட்டுக்கு எடுத்தது விட்டதுன்றது தெரியாத போயிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் வதம் பண்ணி விழுறது தான் தெரியுறதே தவிர வேற ஒன்றும் தெரியல. அந்த மாதிரி திருத்த கதி தருமருக வரூதினி நிருத்த லங்கா வரோத வேபதுலா லீலோபதேச தேசிக தனுத்யா கோஷா. சுவாமி தேசிகன் ரகுவீர கதத்துல மங்களாசாசனம் பண்ற இப்படிப்பட்டதாக இருந்துருக்கு. அந்த ராமனுடைய பான வருஷம் போல மழை பெய்யணுமா, சந்தர்தாரையா கொட்டணுமா. சாங்க முதைத்த சரவழை போல் சரவருஷம் என்ன பண்ணிட்டு என்ன ராட்சசாலெல்லாம் அழிச்சுது. ஆனா நீ அழிக்கிறதுக்கு கூடாது. வாழ உலகினில் பெய்திடாய், லோகத்துல லோக மொத்தத்தையும் வாழ்விப்பதற்காக வாழ உலகினில் பெய்திடாய், லோகத்துல எழுதணும். நாங்களும் மாவுகழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். நோன்புன்றது ஒரு வியாஜம். நாங்களும் மார்கழி நீராட, மார்கழி நீர் என்ன, அந்த கிருஷ்ணானுபவத்திற்காக கிருஷ்ண சம்ஸ்லேஷத்திற்காக நாங்களும் மார்கழி நீராடுவதற்காக நீ மழை பெய்யணும், எல்லாருமாக சந்தோஷப்படுவோம். உனக்கும் அந்த பகவத் கைங்கரியத்தில் ஒரு பார்ட் கிடைச்சிருக்குன்னு நீயும் சந்தோஷப்படணும், நானும் நாங்களும் அந்த பகவத் கைங்கரியம் பரிபூர்ணமாக நிறைவேறதுன்னு சந்தோஷப்படுவோம். ஆகையால மார்கழி நீராட மகிழ்ந்தேல் எல்லோருமாக சந்தோஷம் இருக்கும்படியாக அனுபவிக்கணும் என்பதாக சொல்லுகின்றார் இந்த பாசுரத்துல ஆண்டாள். இந்த பாசுரத்துல முக்கியமாக சொல்றது பர்ஜன்ய தேவத்தைன்னு சொல்றது கேவல பர்ஜன்ய தேவத்தை இல்ல, பர்ஜன்ய தேவத்தைக்கும் அந்தரியாமியாக இருந்திருக்கிற எம்பிரமான பிரார்த்தனை பண்றார் என்பதாக சொல்றது. இங்கேயும் ஆச்சாரியர்கள் தான் பசு போல இருந்திருக்காருன்னு சொல்ற மாதிரி ஆச்சாரியர்கள் வந்து பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியாக பரேட்சே மித்ரபாந்தவாக ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணம்னா யார ஸ்தோத்திரம் பண்ணலாம், நேர ஸ்தோத்திரம் பண்றதுன்னு ஆச்சாரியால மாத்திரம் பிரத்யக்ஷத்துல ஸ்தோத்திரம் பண்ணலாமா. மீதி பேர மித்ர பாந்தவாள் தன்னை இவாளை தன்னுடைய பந்துக்களோ நண்பர்களோ அவளை நேர ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, மரவுல ஸ்தோத்திரம் பண்ணலாம். மனைவிய நேரையோ மறைவுலையோ எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதான். ஆனா இவாளா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டாக்க, அவ தெளிவு பண்ணி போட்டா நன்னா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்பா. ஆனா அவள் ஸ்தோத்திரம் பண்ணா ரொம்ப தப்பு, சாஸ்திரத்துக்கு விரோதம் அது. அந்த மாதிரியாக இங்க பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியாக ஆச்சாரியல் ஸ்தானத்துல இருந்துருக்கவாள்லாம் பிரத்யக்ஷத்திலேயே ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியவர்களாக இருந்துருக்கா. ஆகையால இவ ஆச்சாரிய எம்பெருமானுடைய குணங்களை வருஷிக்கிறது இந்த மேகம்ன்றது. மேக வருஷன்றது இவா எதிர்பார்க்கறது பகவத்குண வருஷம் தான் இது. அதை வருஷிக்கிறபடினால இவளை நிறைய ஸ்தோத்திரம் பண்றதாக அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம் என்பதாக சொல்லுகின்றோம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் யாக்யேன மார்க்கேண மகிம் மகிஷாக கோ பிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.